அதை சொன்னால் போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா, உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்க கிருபையே தட்டி பாடுவோமா, உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கரங்களை தட்டி, உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்க கிருபையே இருத்தவரே, அலை மோதும் வாழ்வு அசையாமல் இருக்க நங்கூரமாக இருத்தவரே, காற்றையும் கடலையும் அதத்திய வைதி படுத்தினதும் கிருபயலர்ஷனமா, கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட இந்த புதிய ஆண்டிலே உங்களோடு கூட நான் பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த டிவியின் மூலமாக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள் இந்த டிவியின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய செப விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்காக உங்களால் முடிந்த காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் தொடர்ந்து நீண்ட நேரம் தேவ செய்தியை உங்களுக்கு கொடுப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63:7 இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் எங்களுக்கு செய்தருளிய எல்லாவற்றுக்கு தக்கதாக அவர் தம்முடைய இரக்கங்களின்படி தம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த சகல நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களுக்கு செய்தருளிய எல்லாவற்றுக்காக உலகத்தில்
வாடுறதே கர்த்தர் செய்கிற நன்மையினால். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம அவரை ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் நமக்கு நன்மை நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அப்படி அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே கர்த்தர் எல்லாவற்றிலேயும் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டுக்குள்ளாக வேத வசனம் சொல்கிறது என்னவென்று சொன்னால், கர்த்தர் எங்களுக்கு செய்தறிய எல்லாவற்றுக்கும் தக்கதாக அவர் தம்முடைய இரக்கங்களின்படி தம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த சகல நன்மைக்கு தக்கதாகும். பாருங்களா எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை குறித்து சொல்லப்படும் போது சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தம்முடைய இரக்கங்களின் படியும், ரெண்டாவது திரளான தயவின்படியும். வேதத்திலே நன்மை, இரக்கம், தயவு, நன்மை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இரக்கம் செய்கிறார், நன்மை செய்கிறார், தயவு செய்கிறார். அப்போ இது மூணு நமக்கு நடந்து கொண்டிருக்கிறபடினாலே நம்ம இரக்கம் பெற்றிருக்கிறோம், தயவு பெற்றிருக்கிறோம், நன்மையை பெற்றிருக்கிறோம். இரக்கம், தயவு, நன்மையை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேதத்தில் ஆழமான சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்க எத்தனையோ நன்மைகளை ஆண்டு செய்து கொண்டே இருக்கிறார், உங்களுக்கு செய்திருக்கிறார். வியாதி நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வைத்தியராக இருந்திருக்கிறார். உங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டிய நேரத்தில் தேவன் இரக்கம் செய்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு எப்பெல்லாம் நன்மை செய்ய நினைக்கிறீர்களோ அப்பெல்லாம் நன்மை செய்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ அவரை துதிக்க மனமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிப்பதற்கு எப்போதும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் உங்களுக்குள் இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நன்மை செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தை அதான் சொல்லப்படுது, இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த சகல நன்மைக்கு தக்கதாக. இஸ்ரவேல் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று நல்ல ஆவிக்குரிய தேவ சபையிலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் இஸ்ரவேல் என்று பெயர். இன்றைக்கு அநேக பேரை பார்க்கும்போது நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் சொல்கிறாங்க. அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களான்ற அந்த வார்த்தையை கேட்டால் போதும், அது என்னையா புதுசாக கேட்குறீங்க அபிஷேகம் சொல்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு செய்த சகல நன்மைக்கு தக்கதாக. நம்மெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தார், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் வம்சத்தார். நமக்கு தேவன் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். கடந்த ஆண்டிலே கூட எத்தனையோ காரியத்திலே நாம் தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காய் நாம் செபித்திருப்போம். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி கைக்குடி வர பண்ணியிருந்திருப்பார். அப்படி இல்லைனா நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே வேலை செய்வதற்காக நாம் என்ன செஞ்சுருப்போம், ஜெபம் பண்ணியிருப்போம். கர்த்தர் வெளிநாட்டிலே வேலை செய்வதற்காக பிள்ளைகளுக்கு என்ன செய்திருப்பார், காரியங்களை வாக்கிய செய்திருப்பார். நாம் செஞ்சுருப்போம், என் பிள்ளை யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்துருக்கணும், என் பிள்ளை நல்ல ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து அதை எப்படியாவது நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும், எப்படியாகிலும் நல்ல ஒரு கோர்ஸில் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு கூட தேவ சமூகத்தில் கேட்டிருப்பீர்கள். அந்த நன்மைகளெல்லாம் கர்த்தர் செய்திருப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு வர வேண்டியதான பணம், ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னும் வரல என்று சொல்லி நீங்கள் ஏகோபித்து கண்ணீர் விட்டு இருப்பீங்க. ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்தார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி உங்களுக்கு அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருப்பார். அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம்ல, தொடங்கினே எத்தனையோ பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிருப்போம், ஆனால் ஆண்டுடைய ஆலயத்திற்கு வந்து தேவனை துதிக்க ஆரம்பித்து தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்து கர்த்தருடைய நன்மைகளை நாம் ருசிக்க ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புகிறது கிடையாது.
இன்றைக்கு நீங்களும் கூட இந்த டிவியின் மூலமாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை எடுத்து நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிலிருந்து இருக்கிற புதைப்பொருளின் வார்த்தைகளை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவன் உள்ளதாய் புறப்பட்டு வந்து ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் 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 என்று சொல்லி நீ தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவனாயிருப்பாய். இந்த உலகத்தின் கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவின் நாச மோசங்களையும், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளையும், எல்லா தேசத்தில் போராட்டங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தேவன் என்ன செய்தாராம், மகா நன்மைக்கு தக்கதாக என்ன செய்தார், நன்மை செய்தார். நமக்கு எப்பயும் ஆண்டவர் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறவர் அல்லவே அல்ல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவர். உங்கள் நன்மை செய்யும்படியாக உடைய அருகில் வந்து அவர் நிற்கிறார். உன் படுக்கையின் பக்கத்திலே வந்து அவர் நிற்கிறார். நீ எதையெல்லாம் கை கூட வராதுன்னு சொல்லி நினைத்து அது பக்கத்தெல்லாம் நிற்கிறார். ஆண்டவரை இருக பிடித்து கொள்ளுங்கள், அவர் இப்பொழுதே உங்களுக்கு நன்மை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த டிவியின் மூலமாக உம்முடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய சனங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறியா, நன்மையினாலே உம்மை துதிக்கத்தக்கதான ஒரு மக்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன், அவருடைய வியாதிகள் சுகமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுதே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர்கள் குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி தரும்படியாய் செபிக்கிறையா. ஆண்டவரே, வேலையற்றவர்களுக்கு கர்த்தர் வேலையை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வீட்டை கட்டி கொடுப்பீராக. கர்த்தருடைய நன்மை அவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கைவிடாதபடி எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவீராக. இப்பொழுதே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் தங்கியிருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் அருமையான டிவி நேயர்களே, கர்த்தருடைய வார்த்தை புதன்கிழமைகளிலே 7 மணியிலிருந்து நான் உங்களோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். அந்த டிவி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களோடு கூட சேர்ந்து மற்றவர்களையும் என்ன செய்ய சொல்லுங்கள், அதை பார்க்க சொல்லுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கைகளை இந்த சபையின் இந்த ஊழியங்களுக்காகவும் நடத்துகிற அனாதை விடுதிக்காகவும் நீங்கள் தொடர்ந்து உதவி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். கடலூரில் சேவியர்ஸ் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +1 மற்றும் +2 சிறப்பு பயிற்சி கொடுத்து அதிக மதிப்பெண் பெற வழிவகை செய்கிறோம். நீங்கள் 10ஆம் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் பெற்றிருந்தாலும் எங்களது சேவியர் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்ந்து +1 மற்றும் +2 சேர்ந்து படித்தால் உங்களுக்கு ஹாஸ்டல் வசதியுடன் சிறந்த பயிற்சி கொடுத்து +2 அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற செய்வோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அட்ரஸ்: ரெவரண்ட் டாக்டர் எம் ஈஸ்டர் தாஸ், சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 36, நம்பர் 11, ரெட் கிராஸ் ஸ்ட்ரீட், கூடலூர், 607001.